நலமோடு வள சில குறிப்புகள். உலக நாடுகளில் அதிகமான உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் காரணம். அதாவது அங்கே தான் நம்ம அதிகமான உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்போம். கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி என்றைக்கோ ஒரு நாள் மீந்து போன உணவை அதில் வச்சு அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அதை அருவறுப்பாக தூக்கி போட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? பெரும்பாலான வீட்டில் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துருப்போம். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீனாக வச்சுருக்கணும், நம்ம எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம காசையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. பெரும்பாலான உணவு கழிவுகள் வீட்டிலேருந்து உருவாகுதுன்னு சொல்லலாம். இதில் ஒவ்வொரு நாடுகளின் பட்டியலில் அதில் பிரிட்டனில் 60%, அமெரிக்காவில் 40-50%, ஜப்பானில் கடந்த 2021 5.2 மில்லியன் டன் உணவு கழிவுகள், அதாவது 47% வந்து வீட்டு சமையலிருந்து உருவான கழிவுகள். இந்த உணவுப் பொருட்கள் அதிகளவு வீணாவதற்கான காரணங்கள் பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்ம உணவுப் பொருட்களில் ஒட்டப்பட்டிருக்கல அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஷாப்பிங் போகும்போது அதிகளவு பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் தான். நம்ம ஷாப்பிங் போகும்போது இது தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அதுக்குள்ளே வாங்கிட்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இடத்துல உணவு வீணாவதற்கான விழிப்புணர்வுகள் கம்மியாக இருக்குது. நமக்கு தேவையற்ற உணவுப் பொருட்களை வாங்காமல் இருந்தாலே நம்ம காசு மிச்சமாகும். இந்த சூழ்நிலைகளை எல்லா நாடுகளுமே சமாளிக்குது. இதில் ஜப்பானோடைய நிலைமை தான் ரொம்ப மோசம். ஏன்னா 2/3 பேக்கெட்டட் ஐட்டம்ஸ் தான். ஜப்பானில் உணவுப் பொருட்களையே மற்ற நாடுகளிடம் இறக்குமதி செய்கிறாங்க. அப்படி இறக்குமதி செய்கிற பொருளை தேவையற்று வாங்கி அது குப்பையில் வீசுறது சரி கிடையாது. இந்த உணவுப் பொருட்கள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜப்பானில் ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அப்பப்போ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய உணவுகளை மறக்காமல் இருக்கணும். ஜப்பானியர்கள் உணவை தூக்கி போடுறதுக்கான முக்கிய காரணம்னு பார்த்தா அது ஃப்ரிட்ஜிலேயே இருந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு ஆன ஒரு காரணமும் கூட, அடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் டேஸ்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் உணவு வந்து குப்பையில் போடுறாங்க. இதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் அதிகமாக உள்ளதாக பார்த்து வாங்கிக்கணும். அதாவது ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்டாக தேர்வு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளை மறந்துடாமல் அடுத்து நம்ம யூஸ் பண்ணவும் செய்யணும். ஜப்பானியர்கள் அதிகளவு குப்பையில் போடக்கூடிய பொருட்கள் எக்ஸ்பைரி இல்லாத புது பொருட்களே தான். எக்ஸ்பைரியான பொருட்களை குப்பையில் போடுறாங்க, ஓகே, ஆனால் எக்ஸ்பைரி ஆகாத பொருட்களை புது பொருட்களை எதுக்காக குப்பையில் போடணும்? ஜப்பானியர்கள் அதிகளவு குப்பையில் போடக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோன்னா பழங்கள், காய்கறிகள், பாஸ்தா, ரொட்டிகள், தின்பண்டங்கள், இறைச்சி, சாஸ் டோஃபு, மீன், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான பொருட்களை தான் அவங்க வந்து குப்பையில் போடுறாங்க. அதுவும் சீல் செய்யப்பட்டு எக்ஸ்பைரி ஆகாத பொருட்களை குப்பையில் போடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அதிகளவு பரிசு பொருட்களாக இதெல்லாம் கொடுக்கறதுனால, அவங்க தேவைக்கும் அதிகமாக இது இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க குப்பையில் போடுறாங்க. உணவுப் பொருட்கள் வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஜப்பானியர்கள் ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த உணவுப் பொருட்களில் கம்மியான எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அந்த பொருட்கள் மேலே ஒரு ரிப்பனை கட்டி அடையாளம் மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற இது வந்து டேட் இருக்கக்கூடிய பொருட்களில் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கும். இதை மட்டும் பண்ணால் உணவுப் பொருட்கள் வீணாகிறத தவிர்க்கலாம் அப்படிங்கிறத விட நம்ம ஒவ்வொரு பொருளையும் குப்பையில் வீசும்போது இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம்ங்கிற நடவடிக்கையை செல்ஃபாக ஒவ்வொருத்தவங்களும் எடுக்க வேணும். உணவுப் பொருட்கள் ஜப்பானில் மட்டும் வீணாங்கிறது கிடையாது, எல்லா நாடுகள்லையும் வீணாங்க தான் செய்யுது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு புதிய முயற்சி தான் ஜப்பான் எடுத்திருக்கு. ஸோ கட்டாயம் இதையும் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளும் உணவுப் பொருட்களை வீணாக்காமல் இருப்போம். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு உணவுப் பொருட்கள் வீணாகிறது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் இதை இந்த வீடியோஸை உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.